எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோரிக்கைகள் இனிய முறையிலே நிறைவேற வள்ளலார் கூறிய ஒரு அற்புதமான விரத முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், நிச்சயமாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் நற்பதிவாக இருக்கும் என்பதில் ஐயம் ஏதுமே கிடையாது. அதாவது, நம்மளுடைய கோரிக்கைகள் இனிய முறையிலே நிறைவேற வேண்டும், நம்மளுடைய ஆசைகள் எந்த விதமான தடையும் இன்றி அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் இந்த விரதத்தை நீங்கள் தாராளமாக அனுஷ்டிக்கலாம். இந்த விரதத்தை கூறிய மகான் யாருன்னா, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் பெருந்தகை, அவர் தான் வந்து இந்த விரத முறையை சொல்கிறாரு. செவ்வாய்க்கிழமை தோறும் அனுஷ்டிக்கக்கூடிய விரத முறையாக இது பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட கோரிக்கைகளை மனதில் நினைத்து இந்த ஒரு விரத முறையை செஞ்சாலும் நிச்சயமாலும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்று அவரே சொல்லியிருக்கார். இது எப்படி சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரத முறைக்கான ஏற்பாடுகளை திங்கக்கிழமை இரவே தொடங்கிவிட வேண்டும். அதாவது திங்கக்கிழமை இரவிலே பலகாரங்கள் செய்ய வேண்டும். இந்த பலகாரங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இனிப்பு பலகாரங்கள் நெய்வேத்தியமாக படைப்பதற்கு செஞ்சிருங்க. செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரத்தில் எழுந்திருங்க. எழுந்திருச்சு உங்களுடைய நெற்றியிலே திருநீர் அணிந்து கொள்ளுங்கள். இப்படி திருநீர் அணிந்து கொண்டு வேறு எந்த விதமான நினைப்பும் இல்லாமல், அன்று முழுவதும் நான் இறை சிந்தனையோடு இருப்பேன் என்று மனதிலே ஒரு சங்கல்பம் செய்த பின்பு, உங்களினுடைய இயற்கை உபாதைகளை முடித்துவிட்டு கட்டாயமாலும் சூரியோதயத்திற்கு முன்னாடியே சுத்தமான நீரினில் நாம குளித்துவிட வேண்டும். குளித்துவிட்டு அதன் பின்பு சுத்தமான விபூதியை எடுத்து தண்ணீரிலே குளித்து அதை உடலெங்கும் பூசிக்கொள்ள வேண்டும். உடலெங்கும் பூசி கொண்ட பின்பு விநாயகரை முதலில் பிரார்த்திக்க வேண்டும். ஏன்னா நம்ம என்ன விதமான நற்காரியங்களை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை தானே நினைச்சி ஆரம்பிப்போம். ஸோ விநாயகரை நாம் நினைக்கணும். அதன் பின்னாடி ஓம் நம சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சிவனாரை நினைத்து 108 முறை சொல்ல வேண்டும். முதல்ல விநாயகரை வணங்கிய பின்பு அதன் பின்பு ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அதன் பின்பு சொல்லிய பிறகு சூரியோதயம் வந்து விடுகிறது இல்லையா. இந்த சூரியோதயத்தில் சூரிய பகவானை பார்த்து ஓம் சிவ சூரியாய நம அப்படின்ட்டு நாம் மெதுவாக சொல்லி சூரிய பகவான நமஸ்கரணம் செய்ய வேண்டும். இப்படி நமஸ்கரணம் செய்த பின்னாடி உங்களுக்கு என்ன மனதிலே ஆசையோ அந்த ஆசையை சூரிய பகவானை பார்த்து நின்றபடி சொல்ல வேண்டும். இப்படி நின்றபடி சொல்லும்போது என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னுட்டு சூரியனாரை மனதில் நினைச்சு நம்மளுடைய ஆசையை சொல்லும்போது சிவனாரையும் பார்வதியையும் சேர்த்து வணங்கிட வேண்டும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சூரிய பகவானை வந்து நின்று வணங்கும் சமயத்தில் சிவனையும் பார்வதியும் நினைத்தபடி சூரியனையும் சேர்த்து வணங்கி நம்மளுடைய கோரிக்கையை சொல்ல வேண்டும். அதன் பின்னாடி நாம் இப்போ ஒரு மந்திரம் சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை நாம் ஒரு 108 முறை சொல்ல போகிறோம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வைத்தியநாதாய நம. ஓம் வைத்தியநாதாய நம. ஓம் வைத்தியநாதாய நம. இந்த மந்திரத்தை நாம் ஒரு 108 முறை சொல்ல வேண்டும். இவ்வாறு 108 முறை சொல்லி முடித்த பின்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளை துணியில் சிறிது மிளகை முடித்து மூட்டையாக கட்டி அதை நாம் பூஜை செய்கிறோம் இல்லையா, அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சிடணும். இவ்வாறு நாம் வந்து வச்ச பின்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நைவேத்தியம் படைக்க வேண்டும். நைவேத்தியங்கும் போது பச்சரிசி பொங்கல் பலகாரங்கள் முதலிய உணவுகளை நாம் நைவேத்தியமாக படைத்து
பூஜை முடிந்த பின்பு அந்த நைவேத்திய உணவுகளையும் மற்றும் நாம் தயார் பண்ண மீதமான உணவுகளையும் நாமளும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அன்று மாலை பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயம் சென்று சிவ தரிசனத்தையும் கட்டாயம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, அன்று இரவு பார்த்தீங்கன்னா பாய் தலகாணி இல்லாமல் வெறும் தரையிலே கம்பளம் விரித்து படுக்க வேண்டும். முடிந்தால் அன்று இரவு வந்து தூங்காம சிவபெருமானினுடைய நாமங்களை சொல்லலாம், பாடல்களை பாடலாம், சிவனாரை தியானித்து நாம் வந்து வழிபாடுகளை நிகழ்த்தலாம். அதே மாதிரி பகல் வேளையில் அன்றைய நாள் முழுவதும் தூங்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுற மாதிரி இருந்தால் வெத்தலை பாக்கு கூட போட்டுக்கொள்ளலாம். அதன் பின்பு நாம் பூஜை அறையில் வைத்த அந்த மிளகு பொட்டலத்தையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைவேத்தியங்களையும் ஒரு சிவன் அடியாருக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும். இதை வந்து நாம் தொடர்ந்து செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் பெருந்தகை கூறியபடி நம்மளுடைய ஆசைகள் எதுவாயினும் அது நடக்கும். இந்த ஆசை நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறும். எத்தனை நாளுக்குள்ள நிறைவேறும்னா ஒரு 11 செவ்வாய்க்கிழமைக்குள்ளாகவே உங்களுடைய ஆசை நிறைவேறுங்கிறதுல ஐயமேதும் இல்லை. அவ்வளோ கூட தேவைப்படாதுங்க. விரைவாக, முடிந்த அளவுக்கு விரைவாக உங்களினுடைய ஆசைகள் நிறைவேற வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படிங்கிறதுனால இதை எல்லாரும் செய்யலாம். பெண்கள், ஆண்கள், சிறியவர், குழந்தைகள் அப்படின்னுட்டு எல்லாருமே செய்யலாம். நிச்சயம் உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. தொடர்ந்து செய்யலாம். முடிந்த அளவுக்கு ஒரு 3 முறை செய்யும் போதே உங்களுடைய ஆசைகள் நல்ல முறையிலே நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமாலும் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதை உங்களால் உணர முடியும். இதை வந்து திருமண தடை நீங்கணும், வேலை கிடைக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும், வியாபாரம் நல்லா போகணும் அப்படின்ட்டு பலவிதமான கோரிக்கைகளுக்காக இந்த விரதத்தை நீங்கள் செய்து அதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகள் எல்லாம் செய்யும்போது வீடு சுத்தமாக இருக்கணும், நாமளும் பார்த்தீங்கன்னா சுத்தத்தோடு இருப்பது நல்லது. அந்த செவ்வாய்க்கிழமை தினம் முழுவதும் நாம் வந்து முழு விரதத்தை அனுஷ்டித்து இந்த ஒரு அற்புதமான வழிபாடுகளை நாம் வந்து செய்கிற பட்சத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களிடம் வந்து சேருங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. வள்ளலார் பெருந்தகை சொல்லியது போல எப்படிப்பட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் தன்மை கொண்டார் அற்புதமான இந்த விரத முறையை. அனைவரும் அனுஷ்டித்து பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும் நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.